இளைய தளபதி விஜய் அவர்களினுடைய திருமணத்துல இருந்த சர்ச்சைகளை இப்ப கோபத்தோட போட்டு உடைச்சிருக்கிறாரா ஏசி எசி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமாவுல உச்ச நட்சத்திரமாக வளர்ந்து நிற்கிறாரு அப்படின்னா அது தற்போது விஜய் அவர்கள்தான் இவரது திரைப்படங்கள் அடுத்தடுத்த வசூல் சாதனைகளை செய்து அதனை நிரூபித்து வருகிறது அவரது அடுத்தடுத்த படங்களுக்கு அறிவிப்பு வெளியான உடனே வியாபாரமாகும் அளவிற்கு வளர்ந்து விட்டார் விஜய் இவர் தனது வெளிநாட்டு லண்டன் ரசிகையான சங்கீதாவை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு பெரும்பாலான ரசிகர்கள் எண்ணிட்டிருக்காங்க இருக்காங்க ஆனால் இத்திருமணம் உண்மையில் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட ஓர் அரேஞ்ச் திருமணமா அதனை எஸ் அப்போதே தெரிவிச்சிட்டாரு விஜய் வளர்ந்து வந்த நேரம் அது அப்போது விஜய் திருமண செய்தியை அறிவிக்க பத்திரிகையாளர்களை கூட்டி விஜயின் திருமணம் காதல் திருமணம் அல்ல பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான்னு அப்போதே சொல்லியிருந்தார் பத்திரிகையாளர்கள் கூட விஜய் காதல் திருமணம் செய்ய உள்ளார் என்று திருமணத்திற்கு முன்பே பத்திரிகைகளில் எழுதினாங்க ஆனால் அதனை விஜயின் தந்தை திட்டவட்டமாக மறுத்திருந்தார் இந்த திருமணம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் அப்படின்னு அடித்து கூறினார் விஜய் கூட அந்த சந்திரப்புக்கு தாமதமாக வந்தார் ஆனால் விஜயும் இதையே தான் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களினுடைய ரசிகையை தான் இவர் வந்து திருமணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னும் அது காதல் திருமணம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி இருந்த நிலைமையில் ஆனால் இது வந்து காதல் திருமணம் கிடையாது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே விஜய் அவர்கள் ஒரு பெண்ணை தீவிரமாக காதலிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியாகவும் ஒரு சில காரணங்களால் திடீர்னு ஏற்பட்ட விபத்தினால தான் அவங்க இருவரும் சேரலை அப்படின்ற மாதிரியும் அதே போல் அவர்களுடைய தந்தைக்கு அந்த காதல் பிடிகளனும் நிறைய அவரை பற்றி பேச்சுகள் அப்போதைக்கு வெளியாகிக்கிட்டே தான் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய திருமணத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்றத சமூக வலைதளங்களில் அதிகமாக ரசிகர்கள் ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க